As-salamu alaykum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihi al-kareem. Amma ba'd. அன்பிற்கினிய நண்பர்களே, இன்றைய உரையை துவங்குவதற்கு முன்பு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்துள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இதை புதிதாக பார்க்கும் வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் நம்மோடு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதன் மூலம் நமது பதிவுகள் உங்களை தங்குதடையின்றி வந்தடைவதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, மனிதர்கள் என்று காலையில் எழுந்தது முதல் வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு பிறந்தாலும், நாள் முழுவதும் உழைத்தாலும், நாள் முழுவதும் உழைத்து உழைத்து களைத்து போனாலும், நாள் முழுக்க நெற்றி வேர்வையை நிலத்தில் சிந்தி பொருளீட்டினாலும் அவைகளிலே அருள் வளம் இருப்பதில்லை, அவைகளிலே பரக்கத்து இருப்பதில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பதை நாம் பரவலாக பார்க்கப்படுகிறது. பல இடங்களிலே பல சகோதரர்கள் சொல்வார்கள், நான் இவ்வளவு சம்பாதித்தேன், இவ்வளவு உழைத்தேன், இத்தனை மணி நேரம் உழைத்து உழைத்து களைத்து பெரும் பொருளை ஈட்டினேன், ஆனால் அந்த பொருள் வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை, அதில் அருள் வளம் குறைவாக இருக்கிறது, பரக்கத் பரக்கத்தை தான் நம்ம அருள் வளம் சொல்லும், பரக்கத்து குறைவாக இருக்கிறது, அதனால் அந்த வரக்கூடிய அந்த வருமானம் நமக்கு போதுமானதாக இருக்கவில்லை, எவ்வளவு வந்தாலும் காலியாயிருது, நாளைக்கு தேவைக்கு கடன் வாங்க வேண்டியிருக்குது, மாதம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் 20 நாள் அவ்வளோ காலியாக போயிருது, அடுத்த 10 நாளுக்கு செய்ய வேண்டியது கடன் வாங்க வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று பலர்கள் சொல்வதை கேட்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த அருள் வளம் பெறுவதற்கு, நம்முடைய வாழ்வில் அருள் வளம் நிறைவதற்கு மார்க்கம் பல அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் சொல்லித்தருகிறது. அவைகளில் சிலவற்றை உங்கள் இன்று உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப் போகிறேன். அன்பானவர்களே, பரக்கத் அல்லாஹுடைய அந்த அருள் வளம் நமக்கு கிடைக்க வேண்டுமேயானால் அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் பல விஷயங்களை சொல்லித்தராங்க. அதில் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய முதல் விஷயம் என்னன்னாக்கா, நம்மிடத்திலே இறையச்சம் இருக்கணும், தக்குவா, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய குணம் நம்மிடம் இருந்தால் நம்முடைய வாழ்வில் அருள் வளம் கொளிக்கும், நம்முடைய வாழ்வில் பரக்கத்துகள் செய்யும் நிரப்பமாக கிடைக்கும், நம்முடைய வருமானங்களில் பரக்கத்தை செய்யும், பரக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொழிவான். இதை நம்ம சொல்லலை, அல்லாஹுவே சொல்கிறான். தன்னுடைய மலையில் சொல்லாங்க, கேளுங்க, வலவ் அன்ன அஹ்லல் குரா, அந்த ஊர் மக்கள், ஊர் மக்களை பார்த்து சொல்லாம், இந்த ஊர் மக்கள் ஆமனு ஈமான் கொண்டு பத்தகு அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வார்களேயானால் ல ஃபதஹனா அலைஹிம் பரக்காத்தி மினஸ்ஸமாஇ வல்லர்லி, வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் அருள் வளங்களை பரக்கத்துகளை அவர்கள் மீது நம்ம செய்வோம், திறந்து விடுவோம் என்று அல்லாஹுடைய மறையில சொல்றான். இது அல் அஅராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 96வது வசனம். இதே கருத்தை இன்னும் பல வசனங்களும் சொல்கிறது. அல் ஜின் அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் இதே கருத்து சொல்லப்படுகிறது. அது மாதிரி அல் மாயித அத்தியாயத்தினுடைய 65வது வசனமும் இதே கருத்தை சொல்கிறது. தேவைப்படுறவங்க நினைச்சிங்க எடுத்து பாருங்க, நம்ம இந்த சுருக்கமாக சில விஷயங்களை சொல்ல விரும்புவதனால அவைகளை விரிக்கவில்லை. ஆக அப்ப இந்த வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுவீர்களேயானால், அல்லாஹுவை பயந்து நடப்பீர்களேயானால், ல ஃபதஹனா அலைஹிம் பரக்காத்தி மினஸ்ஸமாஇ வல்லர்லி, வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் அருள் வளங்களை உங்களின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
பொழிவதற்கு காத்திருக்கிறான், தயாராக இருக்கிறான் என்று ஒரு சொல்லி தருகிறான். ஆக பரக்கத் வேண்டுமே என்றால் நம்முடைய மனசுல முதல்ல என்ன வேணும், தக்குவா வர வேண்டும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருகிறான். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, துவா அப்படின்னா நீங்க வந்து அதிகமாக துவா செய்ய, பரக்கத் வேணும்னாக்கா அல்லாஹ்ட்டு அதிகமாக துவா செய்யணும். அது மாதிரி உங்களுக்காக வேண்டி நல்லவர்கள் நல்லவர்கள் இல்லாத அக்கணும் செய்யணும், உங்களுக்காக வேண்டி அதிகம் துவா செய்யக்கூடிய விதத்துல நீங்க என்ன செய்யணும், நடக்கணும். இப்படி நீங்கள் அல்லாஹ்விடம் அதிகம் பிரார்த்திப்பதும், உங்களுக்காக வேண்டி மற்றவர்கள் துவா செய்வதும் கூட உங்களுடைய வாழ்வில் என்ன செய்யும், அருள் வளங்களை பரக்கத்துகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில சஹா அவங்களுடைய தோழர்களுக்காக வேண்டி ஏராளமான துவாக்கள் செய்திருக்கிறாங்க. அப்படி நிறைய அதிகம் இருக்குது, அதை பற்றி பேசுறாக்கா நாலு புழுக்க பேசலாம். ஒரே ஒரு இதை விஷயத்தை பண்ணி சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரே ஒரு அதிசயம் மட்டும் சொல்லிவிட்டு அந்த ஹந்தக்கு போர், அதாவது அந்த அகழ் யுத்தம் நடைபெறுகிறது. நம்ம சஹாபாக்கள்லாம் செய்யறாங்க, அந்த அகழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். தோண்டி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சஹாபாக்கள் அவங்களே அவங்களாக நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க, நஹனுல் லதீன பாயஅ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பக்கீன அபதா, நாங்கள் உயிர் வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் புனித போராட்டத்திலேயே அறப்போராட்டத்திலேயே காலத்தை கழிப்போம் என்று முஹம்மது நபியிடம் ஒப்பந்தம் செய்த மக்கள் நாங்கள் என்று அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டு விட்டு வரக்கூடிய ரசூலுல்லா சொல்லுவாங்க, லா கைர இல்லா கைருல்லாஹிரா, கைர் என்பது நன்மை என்பது ஆஹிரத்துடைய நன்மைதான் நன்மையாக இருக்கிறது. யா அல்லாஹ்னு சொல்லிட்டு பாரிக்கில் அன்சார வல் முஹாஜிரா, பா அந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நீ பரக்கத் செய்வாயாக என்று சஹாபாக்கள் கவனி துவா செய்வாங்க. அப்ப இது வந்து இது ஒரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லி, இது மாதிரி பல்வேறு கட்டங்கள்ல அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு அவனே அவங்க துவா செய்வாங்க. அப்ப என்ன செய்ய, நம்ம வாழ்க்கையில பரக்கத்தை வரணும்னாக்கா நம்மளும் அல்லாட்ட துவா செய்யணும், மற்றவர்களுக்காக வேண்டி நம்மளும் பிரார்த்திக்கணும், மற்றவர்களுடைய துவாவை நல்லவர்களுடைய துவாவை பெறக்கூடிய விதத்துல நம்ம நடக்கணும். நமக்காக நாலு பேர் என்ன செய்யணும், துவா நமக்கு நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய நாலு பேரை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். அந்த மாதிரி அந்த துவா, இந்த துவாவை பெறுவதும் துவா நாம் செய்வதும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பரக்கத்து அருள் வளங்கள் நிரம்பி வருவதற்குரிய ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ரெண்டாச்சா இல்லையா? மூணாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க அருள் வளத்தை கேட்கிறியோ பரக்கத்தை கேட்கறீங்களோ இல்லையா, பரக்கத்தை கேட்பதாக இருந்தால் எந்த பொருள்ல நீங்க பரக்கத்தை கேட்கறீங்களோ அந்த பொருள் ஹலாலான முறையில் ஈட்டப்பட்டதாக இருக்கணும். அல்லாஹுவால அனுமதிக்கப்பட்ட முறையில ஈட்டப்பட்டதாக அந்த பொருள் செய்யணும் இருப்பது மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லிவிட்டு ஒரு நீண்ட ஹதீஸ், அதுல இந்த சப்ஜெக்டோடு சம்பந்தப்பட்டதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இது யாரு, அபூ சஈதுல் குதுரி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இங்க புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இப்போ நீங்க அருள் விளங்கலை கேட்கறீங்களா இல்லையா, பரக்கத்து வேணும் பரக்கத்து வேணும்னு சொல்லீங்களா இல்லையா, பரக்கத்து வேணும்னாக்கா நீங்க எந்த பொருள்ல பரக்கத்து வேணும்னு சொல்றீங்களோ அந்த பொருள் சரியான பாதையில பெறப்பட்டதாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி சொல்லுவா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை கேளுங்கள், ஃபமன் யாகுது மாலஹு பிஹக்கிஹி, பொருளாதாரத்தை அதற்கு உரிய முறையில நியாயமான முறையில எவர் பெறுகின்றாரோ யுபாரக்லஹு ஃபீஹி, இப்ப நியாயமான முறையில பெறப்படுகின்ற பொருளாதாரத்துல என்ன செய்யப்படும், அவருக்கு இறைவனால பரக்கத்து செய்யப்படும். ஒமன் யாகுது மாலன் பிகைரி ஹக்கிஹி, நியாயமான முறை இல்லாம தவறான முறையில பொருளை பெற்றாருனாக்கா அது அதுல என்ன செய்யப்படாது, பரக்கத் செய்யப்படாது. அது எப்படி இருக்கும்னாக்கா கமசல் இல்லதி யாக்குலு வலா ஐஸ்வா, மனசை எதுக்கு சாப்பிடுவான், வயல் நம்ப தானே சாப்பிடுவான், ஆனா இது என்ன வந்து சாப்பிடுவோம் ஆனா வயல் நிரம்பாம போகும், அப்ப அந்த சாப்பாட்டுல பலன் இல்லை. அப்ப நியாயமான முறையில பெறப்படாத பொருளாதாரம் எப்படி இருக்குன்னாக்கா, அதாவது சாப்பிடுறது மாதிரி இருக்கும் ஆனா வயல் நிரம்பாது, அப்ப அதுல என்ன என்ன இல்லாம பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். அப்ப எந்த பொருளாதாரத்துல நீங்கள் பரக்கத்தை வேண்டுகிறீர்களோ அது அந்த பொருளாதாரம் அந்த பொருள் செய்யப்பட்டிருக்கணும், நியாயமான முறையில ஹலாலான முறையில ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சூழல சொல்லாங்க. மூணாச்சு இல்லையா, ஒண்ணு தக்குவா, நம்ம வாழ்வில வந்து வளம் வேணும்னாக்கா பரக்கத்து வரணும்னாக்கா நம்மகிட்ட தக்குவா இருக்கணும். அது மாதிரி நம்ம துவா செய்யணும், மற்றவர்களுடைய துவாவை பெறக்கூடிய ஒரு நிலைமையில நம்மளாம் செய்யணும், மாற்றிக்கொள்ளணும் என்று. அது மாதிரி நம்ம ஈட்டுகின்ற அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கணும், ஹலாலான முறையில ஈட்டியதாக இருக்கணும். நாலாவது சொல்லாங்க, ஹலாலான முறையில் ஈட்டினாலும் மட்டும் போதாது, அந்த பொருள் நம்ம எடுக்கிறோமா இல்லையா, ஒரு ஆள்கிட்ட நம்ம பொருளாதாரத்தை பெறுறோமா இல்லையா, வியாபாரமோ இல்லை வந்து வாரிசுரிமையிலேயோ இல்லது ஃப்ரீயாகவோ ஒரு ஆள்கிட்ட நம்ம பொருளாதாரத்தை பெறுகின்ற பொழுது
யாரிடம் பெறுகின்றோமோ அவர் அது மனம் உவந்து தருவதாக இருக்கணும். அவரை வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி பறிச்சுக்கிட்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்ம கஷ்டப்படுத்தி கேட்டு வாங்கிட்டு வந்தால் அது ஹலால் தான். ஆனால் அது என்ன இல்லைனாக்க அவருடைய அவர் மன திருப்தியோடு தரலை. அப்போ தர அப்போ யாரிடமிருந்து அந்த பொருளாதாரத்தை நம்ம பெறுகின்றோமோ அவர் மன திருப்தியோடு செஞ்சுக்கணும், அவர் சந்தோஷமாக செஞ்சிருக்கணும், அதை தந்திருக்கணும், அவரிடமிருந்து நம்ம சந்தோஷமாக அதை பெற்றிருக்கணும். இதை ரசூலுல்லாஹி செய்கிறாங்க சொல்லுவாங்க. இதுவும் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. ஹக்கீம் இப்னு ஹிசாம்னு ஒரு நபித்தோழர் அவர் சொல்லாரு, சால்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி நான் நினைச்சேன் பொருளாதாரத்தை கேட்டேன், வாழ்த்தாணி அவங்க தான் கொடுத்தாங்க, கொடுத்த உடனே நிறுத்தல, சும்மா சாழ்த்து, பிறகு இன்னும் கேட்டேன், இன்னும் கொடுங்க கேட்டேன், அப்போ வாழ்த்தாணி இன்னும் இருந்துச்சு தான் கொடுத்தாங்க. அப்போ நான் போதுமாக்கி விடல, அப்புறம் தானே கேட்கிறேன் தர்றாங்களா இல்லையா, அப்போ இன்னும் கேட்போம்னு சொல்லிட்டு இருந்துச்சு, சும்மா சாழ்த்து, பிறகும் கேட்டேன், வாழ்த்தாணி அவங்களுக்கு பிறகு இருந்துச்சுதாங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, யா ஹிசாம், ஹிசாம் இப்னு அந்த ஹக்கீம் இப்னு ஹிசாமை பார்த்து சொன்னாங்க, ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்களே, இன்ன ஹாதல் மாலை, இந்த செல்வங்கள் இருக்குதா இல்லையா, இவைகளெல்லாம் ரொம்ப பசுமையானது, செழிப்பானது, இனிமையானது. செல்வம் இருக்க செல்வம் செய்து பசுமையாகத்தான் இருக்கும், இனிமையாகத்தான் இருக்கும். இன்ன ஹாதிகள் மால ஹலிரத்தின் ஹொழுவா, இந்த செல்வங்கள் செழிமையானது, இனிமையானது. ஆனால் அத ஃபமன் அகதஹா பி சஹாவத்தி நப்சின், ஒருவருடைய ஒருவரிடமிருந்து அந்த செல்வத்தை செய்து ஒருவர் பெறுகின்ற பொழுது யார் கொடுக்கின்றாரோ அவருடைய பெருந்தன்மையோடு, அவருடைய தயாளத்தோடு, அவருடைய அந்த திருப்தியோடு பெற்றாருன்னாக்கா பூரிக்கலகு, அவருக்கு அதெல்லாம் செய்யப்படும், பரக்கத் செய்யப்படும். ஒமன் நகதஹு பை இஷ்ராஃபி நஃப்ஸின், இந்த நிர்பந்தத்தினால இந்த வற்புறுத்தி அதெல்லாம் ஏதாவது செஞ்சது நிர்பந்தங்களை ஏற்படுத்தி இஞ்சி இந்த மாதிரி கட்டாயம் பண்ணான் தாரங்களுக்காக நீங்கள் கேட்டுருக்கீங்களா, இது மாதிரி செய்து இப்படி இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்வீர்களே ஆனால் அதை அது மேலே சொன்னதை சூழலாம் போது அது சொன்னாங்களா இல்லையா, க மசல் இல்லதி ஏழக்குழு ஒலா இஷ்பாவு, சாப்பிடுவான் வயிறு நிரம்பாது, வயிறு நிரம்ப தானே சாப்பிட்றது, இப்போ வயிறு நிரம்பலாம் அந்த சாப்பாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ இது மாதிரி தான் அப்போ அதில் என்ன செய்யப்படாது, பறக்கத்து செய்யப்படாது என்ற விஷயத்தை நினைச்சாங்க சொல்கிறாங்க. நாலு விஷயம் வச்சா இல்லையா, அது மாதிரி ஐந்தாவது ஒரு விஷயத்தையும் இதை சொல்ல நினைச்சாங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பொருளாதாரங்களில் பறக்கத்து வேணும்னாக்கா உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல உண்மை இருந்தாங்க அந்த உண்மையில் உண்மையாக நடைபெற்ற அந்த கொடுக்கல் வாங்கல்களை தொடர்ந்து வரக்கூடிய உங்கள் பொருளாதாரத்தில் அந்த பறக்கத்து இருக்கும். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இதுவும் புகாரி முஸ்லீமில் அறிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அல் பையானி பில் ஹியார், வாங்குறவங்களும் விற்கிறவங்க அப்போ ரெண்டு வியாபாரிகள் தானே, ஒரு ஆள் விற்கிறாரு ஒரு ஆள் வாங்குறாரு, வாங்குறவரும் விற்கிற ரெண்டு பேருமே பில் ஹியார், ரெண்டு பேருக்கும் செய்து வந்து விருப்பம் இஷ்டம் இருக்கிறது. மாலம் தஃபர்ரக்கா, அந்த சபையை விட்டு எந்த இடத்துல போய் பொருளை வாங்க போகிறாரோ, ஒரு இடத்துல ஒரு ஆள் பொருள் வாங்க போகிறாரு, ஒரு ஆள் அந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த விற்பனை பண்ணிகிட்டு இருக்காரு, ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருக்கிறது வரையிலும் அந்த பொருளை வாங்குவதற்கும் அல்லது வாங்க வேண்டாம் என்ன செய்து விட்டு விடுவதற்கும், வாங்குறவருக்கும் விருப்பம் இருக்கிறது, கொடுக்குறவருக்கும் விற்கிறதுக்கும் விருப்பம் இருக்குது, இல்லைப்பா அவனுக்கு நான் விற்கலன்னு சொல்வதற்கு விருப்பம் இருக்கிறது. அப்போ அவன் செய்து அது பையானி பில் ஹையாருனாக வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் அந்த மாலம் எத்தப்படுறக்கா அந்த இடத்துல எந்த இடத்துல ஒப்பந்தம் நடக்கிறதோ வியாபாரம் நடக்கிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி செல்லாத வரையிலும் அவங்களுக்கு ரெண்டு பத்திலையும் இஷ்டம் இருக்கிறது. விரும்பினா இவங்க வாங்கிக்கொள்ளலாம், இல்லை தேவையில்லைன்னா போயிடலாம், விரும்பினா அவர் விற்கலாம் இல்லைன்னா போயிடலாம். இப்படி இந்த வியாபாரம் நடக்குகின்ற பொழுது எப்படி இந்த ரெண்டு பேருமே செய்து வெயின் சதக்கா ஒவ்வையனா, ரெண்டு பேருமே வியாபாரியும் செய்யலாம், உண்மையை சொல்லலாம், உண்மையை சொல்லலாம், அந்த அதனுடைய குறை நிறைகளையும் செய்து மறைக்காம இதனுடைய தன்மை இதுதான், இதனுடைய விலை இதுதான், சில பேர் ஜீவான் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஜீவான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக 50 ரூபாய்க்கு வாங்கினேன் சொல்லுவானா இல்லையா, இப்படியெல்லாம் சொல்லாம தேவாரத்துக்கு நிறைய இருக்குது. இப்படி தானே 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு செய்யுது, அதாவது 5 ரூபாய்க்கு வாங்கினா 6 ரூபாய்க்கு, 5 ரூபா வாங்கினா 6 ரூபாய்க்கு நீங்க உடப்பாள் செய்து வந்து நான் 5 ரூபாய்க்கு வாங்கினா 8 ரூபாய்க்கு விற்க போறேன்னு சொன்னா அது வேற விஷயம். ஆனால் என்ன என்ன வாங்கினாலும் செய்யுது, அல்லாஹ் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு நினைச்சுவான், 15 ரூபா விற்கிறதுக்கு வாங்கினு சொல்லுவான், அல்லாஹ்வின் மீது ஆணையா நான் 13 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவான். அப்போ இதெல்லாம் போய் தானே. அப்போ இந்த வியாபாரத்தில் வந்து இந்த இப்படி செய்யும் பிரச்சனை செய்யும் போது வெயின் சதக்கா வையனா, இந்த பொருளை விற்கின்றானோ அதில் உள்ள குறை நிறைகளை, அது நல்லதுன்னா நல்லது இல்லைன்னா மட்டமானதுனா மட்டமானது, நடுத்தரமானதுனா நடுத்தரமானது, அதனுடைய தரம் என்ன, அந்த தரத்தை சரியாக சொல்லி உண்மையான முறையில் ரெண்டு பேரும் விற்கிறவனும் வாங்குறவங்களும் செய்து நடந்து கொள்வார்களே ஆனால் பூரி கலகுமா பீபை அழகியுமா, ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் பரதட்சியமாக இருக்கு. விற்றவனுக்கும் அந்த அந்த விற்று வாங்கின காசில் பறக்கத்திற்கும் வாங்கிட்டு போனோம்னா இல்லையா, அவனுக்கும் அதில் நல்லா என்ன செய்வான், பறக்க செய்வான். அப்போ என்ன உண்மை இருக்கணும். அதே சமயத்தில் வெயின் கதபாவ கதமா, அந்த ரெண்டு பேரும் பொய் சொல்லி அதில் உள்ள குறை நிறைகளை மறைப்பார்களே ஆனால்
முஹைக்கத் பரக்கத்து பையஹீமா, அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத்து என்ன செய்யப்படுகிறது, அழிக்கப்பட்டு விடும், பரக்கத்தை இல்லாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு பரக்கத்தை வரணும்னாக வியாபாரம் செய்யலாம். அப்போ என்ன உண்மையை பேசி அதனுடைய நிறை குறைகளை சத்திய ஒழுங்காக பேசி என்ன சொல்லி என்ன வியாபாரம் செய்யுங்க. ரெண்டு பேருக்கு வாங்குற ஆளுக்கும் பரக்கத்து கிடைக்கும், விற்கிற ஆளுக்கும் பரக்கத்து கிடைக்கும். இதை விட்டு விட்டு அது நிறை குறைகளை மறைத்து பொய்யான முறையில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல்களை செய்வீர்களே ஆனால், வியாபாரத்தை செய்வீர்களே ஆனால் அது என்ன இல்லை, அது முஹைக்கத்து பரக்கத்து பையகிமா, அதுல இருந்து அந்த அவருடைய பரக்கத்தின் செய்யப்படும் அழிக்கப்பட்டு விடும். பரக்கத்து வரல வரலன்னு சொல்லும்போது துரி துரிதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி என்ன செய்யுது, பரக்கத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய காரியங்களை நம்ம செய்யாம நம்ம ஏனோதானோன்னு சொன்னா இப்ப நடந்தோம்னாக்கா அதுல எப்படி பரக்கத்து வரும், பரக்கத்து வரணும்னாக்கா இந்த மாதிரி செய்யணும். இப்ப எத்தனை என்ன ஆச்சுது, நம்ம தக்குவாவை பற்றி சொன்னோம், துவாவை பற்றி சொன்னோம் ரெண்டு, அது மாதிரி அந்த செல்வம் சரியான முறையில பெறப்பட்டிருக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி எங்கிருந்து பெறப்படுகிறதோ அந்த ஆளுடைய ஒரு திருப்தியோடு பெறப்பட்டிருக்கணும்னு சொன்னோம். அது மாதிரி சிறு அஞ்சு அஞ்சுதும் அதில் உண்மை இருக்கணும்னு சொன்னோம். அது மாதிரி ஆறாவது இன்னொன்று இருக்குன்னாக்கா அத்த இத்த, அதாவது நபிகள் நாயகத்தினுடைய சுண்ணத்துகளை பின்பற்றணும். என்ன பின்பற்றுகிற, பொருளாதாரங்கிறதுல இப்போ நம்ம பொருளாதாரத்தை இட்டு நினைச்சிரும், நம்ம உணவு உண்றோம்னீங்களே அது வந்து பொருளாதாரத்தில் வரக்கூடியதானே, அவங்க உணவு ரொம்ப நினைச்சிக்கணும், பிஸ்மில்லான்னு சொல்லணும். நமக்கு ஏதாவது பொருளாதாரம் இங்கே வருதுன்னு வைங்கன்னா அப்போ என்ன செய்யணும், அலஹம்துலில்லான்னு சொல்லணும். இப்படிதானே, அதாவது ஒரு நம்ம ஒருத்தருக்கு நமக்கு ஒருத்தர் ஒரு பொருளை தாரானாக்கா நம்ம என்ன செய்வோம், நமக்கு எதிர்பார்க்காதது ஒருத்தர் ஒரு நல்ல பொருளை கொண்டு வந்தாலும் என்ன செய்வோம், தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, நீங்கள் உங்களை மறக்கவே மாட்டேன், ஜசாக்குமுல்லா ஹைரா, இப்படிலாம் சொல்லுவோமா இல்லையா? இப்படி எல்லாம் சொல்றது மாதிரி மாதம் சம்பளம் வந்துருச்சு வைங்களேன் வருமானம் தானே, பாக்கெட்டில் வைக்கும்போது என்ன செய்யும், அலஹம்துலில்லான்னு சொல்லணும். அதில் இருந்து சிலவழி சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது என்ன செய்யணும், அது பிஸ்மில்லான்னு சொல்லணும். தண்ணியை குடிக்கும்போது பிஸ்மில்லான்னு சொல்லணும். அது மாதிரி அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு இருந்துச்சு, எந்த விஷயங்களா இருந்தாலும் அல்லாஹு சொல்லாங்க, விலையின் சக்கரத்தும் அசீதன்னுக்கும், நீங்க நன்றி செலுத்தினா நிச்சயமா மேலும் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பான். அப்ப என்ன செய்யணும், அந்த சுண்ணத்துகளை பின்பற்றணும். பொருளாதாரம் விஷயமாக நிறைய சுண்ணத்துகள் இருக்கு, அதெல்லாம் விரிச்சு சொன்னோம்னு இது ரொம்ப நின்றுட்டு போயிரும். அதனால சில விஷயங்களை சுருக்கி சொல்வதற்காக வேண்டிதான் இதை சொல்றேன். அப்போ நஸ்பிகள் நாயகம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன நடைமுறைகளை சொல்லியிருக்காங்களோ, அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது நடைமுறை குறிப்பா என்னன்னா செய்யுது, அதை பெறுகின்ற பொழுது செய்யணும், அல்ஹம்துலில்லா நமக்கு வருதான், எல்லாம் வந்திருக்கானா, யார் அப்பே நீதான் வந்திருக்கிறா, உனக்கே எல்லா புகழும், உன் வழியில் நடப்பேன், உனக்கு நன்றி சொல்றேன், நீதான் செய்யணும் எல்லாத்தையும் காரணம். இந்த மாதிரி என்ன செய்யணும், அல்லாஹ் ரபுல் ஆலமீனை புகழக்கூடியவர்களாக போற்றக்கூடியவர்களாக அவனுக்கு இந்த மாதிரி எனக்கு தந்திருக்கான், அவனுக்கு நன்றி செலுத்த, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக செய்யணும் இருக்கணும். அது மாதிரி அந்த நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த கதிரை விரும்பணும். கதிரன்னாக்கா அல்லாஹ் நமக்கு விதிச்சிருப்பானா இல்லையா, அதன் மீது நம்பிக்கை வச்சு அதை புரிந்து கொள்ளணும். இதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா உங்க பொருளாதாரத்துல பரக்கத் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்க இருந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ யப்தலி அபதஹு பிமா ஆதாஹு, அல்லாஹ் மனுஷனுக்கு செல்வத்தை கொடுப்பான், கொடுத்தானா இல்லையா, கொடுத்தவற்றை கொண்டு சமயங்கள்ல அவனை சோதிப்பான், சோதிக்குகின்ற பொழுது ஃபமன் ரலிய பிமா கஸமல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு விதித்ததை பங்கு வச்சு கொடுத்ததை எவன் பொருந்தி கொண்டு அந்த ஒரு பொருத்தத்தோடு செயல்படுகின்றானோ அவனுக்கு பாரக் அல்லாஹு லஹு ஃபீஹி, அவனுக்கு அல்லாஹ் அதில் என்ன செய்வான், பரக்கத் செய்வான். அதே மாதிரி பரக்கத் செய்து விவசாயம் அதை மேலே நினைச்சு கொடுத்த மேலே என்ன செய்வான், விசாலமாக்குவான், அதை விரிவாக்கி கொடுப்பான், அதை வளப்படுத்தி கொடுப்பான், பரக்கத்தை வளப்படுத்தி கொடுப்பான். அதே சமயத்தில் ஒமன் லம் எர்ல, எவன் அந்த விதியை பொருந்தல்லையோ, அல்லாஹ் சோதிக்கின்ற பொழுது கொடுத்துருக்க செய்து பொருந்தாம என்ன எப்படி பண்ணி போட்டான்ல ஏன் அப்படி இந்த மாதிரி செய்து வேற மாதிரி இனங்களுக்கு போயிட்டான்னாக்கா லம் இபாரிக்குல்லாஹு ஃபீஹி, அவனுக்கு அதில் அல்லாஹ் அதில் செய்ய மாட்டான், பரக்கத்து செய்ய மாட்டான் என்று செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்குறோம். அது மாதிரி இந்த நம்ம பொருளாதாரம் செழிக்கணும்னு வைங்களேன், அதில் இன்னொரு முக்கியமானது என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, தர்மம் செய்யணும். பொருளாதாரம் வந்து இது வந்து நமக்கு வித்தியாசத்தை எதிர்மறையாக தெரியும், தர்மம் செஞ்சால் பொருளாதாரம் போகலை செய்யும் எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க. வந்தால் ரசூலுல்லாஹி சொல்லாங்க, தர்மம் செய்வது உங்கள் பொருளாதாரத்தை வளர்க்கும், மானகசமாலுன் மின் சதக்கா, சதக்கா செய்வதனால என்ன செய்யாது, தர்மம் செய்வதனால எந்த பொருளாதாரமும் குறைந்து போகாது என்று நபியுடைய வார்த்தை சொல்லாங்க. நீங்க உங்களுடைய பொருளாதாரங்களில் பறக்க தரணும்னாக்கா உங்களால முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. என்னன்னாக்கா மா நக சமாலும் மின் சதக்கா, நுபுவத்தினுடைய வார்த்தை, நபியினுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தை.
அப்போ தர்மம் செய்வதனால உங்களுக்கு தெரிஞ்சு வந்து தர்மம் செய்தால் குறையிற மாதிரி உங்கள் சிந்தனைக்கு தோணும். ஆனால் அல்லாஹ் ஜீவா நீங்கள் தர்மம் செய்தாக்க 5 ரூபா தர்மம் பண்ணிருந்தீங்களே 25 ரூபா இங்கே இருந்தால் உங்களுக்கு குணம் தருவோம். இப்போ மானக்க சமாளும் மின் சதக்கா, அந்த தர்மம் செய்வதனால செய்ய எந்த செல்வம் செய்யாது குறையாது என்று நம்பிக்கை நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம நடைமுறைகளை நல்ல நடைமுறை ஆக்கி கொள்ளணும். அதில் குறிப்பாக என்ன செய்யணும், பிறல் வாலிதின் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப பணிவிடை செய்யணும், அவங்களுக்கு தேவைகளை செய்யணும், ரொம்ப அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுக்கணும். இப்படி எல்லாம் செய்து கொடுத்தோம்னு வைங்களேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் உங்களுக்கு பட்டியலிட்டிருக்கிறேன். இதெல்லாம் நீண்ட நேரம் பேச வேண்டிய விஷயங்களை சுருக்கமாக நான் செஞ்சுருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயங்களை சுருக்கமாக இன்னொரு தடவை பட்டியலிட்டுறேன். நம்மளுடைய வாழ்வில் உள்ள வந்து பரக்கத்துங்கிற அருள் வளங்களை பெற வேண்டுமேயானால் தக்குவா, இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மாதிரி நம்மளும் அல்லாட துவா செய்யணும், மற்ற மக்களோட துவாவையும் பெறக்கூடிய நிலைமையில் நம்மளும் செய்யணும், மாற்றி கொண்டிருக்கணும் ரெண்டு. அது மாதிரி நம்ம ஈட்டுகின்ற பொருளாதாரம் ஹலாலான முறையில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம பெறுகின்ற அந்த பொருளாதாரம் எங்கிருந்து பெறுகின்றோமோ, யாரிடமிருந்து பெறுகின்றோமோ, அவருடைய திருப்தியோடு அவருடைய அவருடைய சகாவத்தன் அவருடைய பெருந்தன்மையோடு திருப்தியோடு பெறப்பட்டதாக இருக்கணும். அது மாதிரி நம்ம அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவனுடைய எஞ்சியது கொடுக்கல் வாங்கல்கள் உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். அது மாதிரி அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள்ல வந்து திபா சுன்னா நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கை முறைகளை பின்பற்றணும். அதே மாதிரி அந்த விதி இருக்காது, விதியை வந்து என்ன செய்யணும், அந்த விஷயங்கள்ல பொருந்தி கொள்ளணும். அது மாதிரி செய்யணும், தர்மம் செய்யணும். அது மாதிரி இது பெற்றோர்களுக்கு சிறந்த முறையில் பணிவிடை செய்து அவங்கள சந்தோஷமாக வச்சிருக்கணும். இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்வீர்களேயானால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வாழ்வில் செய்வான் அருளை பொழிவான், உங்கள் வாழ்க்கையினுடைய உங்கள் வாழ்வில் வளங்களை மேலும் மேலும் என்ன செய்வான் அவன் கொட்டி தருவான். எனவே இது போன்ற அந்த விஷயங்களை நம்ம பின்பற்றுவதன் மூலம் நம்மளுடைய வாழ்வினுடைய வளங்களை பெருக்கிக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.